sir. Good morning, students. We will see the 12th business maths example 1.18. You are given the total number of units produced. It is given as P is a linear function of amount of overtimes in labor. Labor node overtimes in the hours la L and note panirke and amount of additional machine time. Additional machine time node time in the M apdino. And fixed finishing time in the A and denote panni, you are given the equation P equal to P for production A plus BL plus C M. And you want to find the unknown A, B, C. Nama ange X, Y, Z solta mulaya, adhukku badala inge A, B, C appdin irukku. So in the data we use panni, nama equation form panni itte, usual kandupidikkira mari dhaan. And the final varra oru equation la, L oda madhippu vandhu enna koduthirukkeenga 50, this is L and 15 vandhu M. So idu vandhu and the last equation la substitute pannittu you want to find the production P. Production vandhu P and we proceed the problem. So what is given? P equal to A plus BL plus CM nirukku liya. P வந்து first வந்து இங்க 6 இந்த மூணையும் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து இப்ப ஃபார்ம் பண்ண போறோம். So 6950 equal to A plus 40B. இந்த L அப்படிங்க இருக்குல்ல L அப்படிங்கற இடத்துல இந்த 40 எழுதிக்கிறோம். M அப்படிங்கற இடத்துல 10 அப்படினு சொல்லி எழுதிக்கிறோம். Then 10C. So similarly 6725 equal to A plus Anganaya question la comes to the appear in this substitute pandra. Then here 7100 equal to A plus 40B plus 12C. In the equation LMA in the question la varakudi in the number use punning a yellow. So Valakaman amena panova matrix equation is on there. So here you write matrix equation. This is the coefficient tell collect panel. Coefficient is 1 irukka. So 1 40 10 inge enna irukke idu x y z equal to 6950. The next coefficient is 1 35 9 then 6725 then next 1 40 12 then here 7100. Ipo nama enna eludhanum augmented matrix விரிவுபடுத்தப்பட்ட அணி. இதை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? ஏ காமா பி இல்லையா. ஸோ 1 40 10 இங்கே இருக்கிற 6950 இது அப்படியே எடுத்துருக்க. தென் 1 35 9 6725 தென் 1 40 12 7100. இப்போ நம்ம இங்கே எக்லான் ஃபார்ம் இந்த மூணும் நமக்கு 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் இல்லையா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு இதை சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு இந்த மாதிரி எழுதணும். ஈக்குவலன்ட்டுன்னு எழுதிட்டு 1 40 10 6950 அப்போ இதை வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்க. ஸோ தட் இங்கே மைனஸ் சாரி இதை அப்படி எழுதிக்க 135 இந்த இடத்துல மைனஸ் 1 மைனஸ் 40 மைனஸ் 10 தென் மைனஸ் 6950. அதே மாதிரி இதுலேயும் மைனஸ் பண்ணு. மைனஸ் இங்கே 40 10 தென் 6950. ஸோ செப்பரேட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 0 தென் மைனஸ் 5 இல்லையா. தென் நெக்ஸ்ட் ஒன் இதை செப்பரேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 1 தென் இது இதுவும் செப்பரேட் பண்ணினா 6950 இல்லையா. ஸோ 6950 6725 இங்கே இப்போ கிரேட்டர் நம்பர் சைன் போட்டிங்கன்னா மைனஸ் 225. தென் நெக்ஸ்ட் 1 - 1 0 இதுவும் 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்மில் ஈஸியாகவே நமக்கு 3 0 கிடச்சிருச்சு. இங்கே 2 இங்கே இது இது செப்பரேட் பண்ண என்ன வரும்? 1 5 0. ஸோ நவ் வி காட் எக்லன் ஃபார்ம். ஸோ எக்லன் ஃபார்ம் வர்றதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குவோம்.
therefore rho of AB எவ்வளவு வருது 3 அப்படினு வருது இல்லையா இப்போ இத சால்வ் பண்ணனும் rho of AB இங்க 3 அப்படினு சொல்லி இருக்கு இப்போ இது 2 solve இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்துனா 140 10 then 0 minus 5 minus 1 then 0 0 2 then here you write x y z equal to 6950 minus 225 and then 150 usually first row first column எல்லாமே multiply பண்ணினா a b c னு வரும் இல்லையா a b c so now you can write 1 into a then 40b plus 10c equal to 6950 இங்க நமக்கு minus 5b then minus 1c equal to minus 225 எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எடுத்துடலாம் தென் 2c ஈக்குவல் டு 150 ஸோ 2c ஈக்குவல் டு 150 மீன்ஸ் c ஈக்குவல் டு 75 ஸோ 2c ஈக்குவல் டு 150 அப்படின்னா c என்ன வரும் 75 இல்லையா இந்த c வேல்யூ எடுத்து வி சப்ஸ்டிடியூட் இன் த செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ 5p மைனஸ் எடுத்துடலாம் பிளஸ் c ஈக்குவல் டு 225 இல்லையா ஸோ 5p பிளஸ் 75 ஈக்குவல் டு 225 தென் 5p ஈக்குவல் டு 225 மைனஸ் 75 இல்லையா ஸோ 150 தேர்ஃபோர் b ஈக்குவல் டு 30 ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் a இங்கே என்ன இருக்குது a பிளஸ் 40 b ஸோ நவ் யூ சப்ஸ்டியூட் ஏ பிளஸ் 40 பியோட வேல்யூ என்ன 13 கண்டுபிடிச்சிருக்கிறோம் 10 இன்ட்டு தென் வாட் இஸ் சி வேல்யூ 75 ஈக்குவல் டு 6950 ஸோ இது 1200 பிளஸ் 750 ஈக்குவல் டு 6950 ஸோ வித் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 5000 சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா யூஆர் கெட்டிங் ஏ ஈக்குவல் டு 5000 இப்போ வந்து நமக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ மூணுமே கிடச்சிருச்சு இப்போ நமக்கு கொஸ்டினில் வந்து எல்லோட வேல்யூ 50 தென் எம்மோட வேல்யூ 50 இட் இஸ் கிவன் இதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் பி ஈக்குவல் டு ஸோ நவ் வி சப்ஸ்டிட்யூட் இந்தி ப்ரொடக்ஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ என்ன ஏ நம்ம என்ன கண்டு வச்சுருக்கிறோம் 5000 ஸோ 5000 ப்ளஸ் பி வேல்யூ 30 எல் வேல்யூ கிவன் 50 தென் ப்ளஸ் சி எவ்வளவு 75 தென் எம் வேல்யூ 15 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா யூஆர் கெட்டிங் 7625 யூனிட்ஸ் ஸோ ப்ரொடக்ஷன் வந்து திஸ் யூனிட்ஸ்